பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் அதிவேகத்தில் பைக் ஓட்டி வீடியோ பதிவிட்ட விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளம் மூலம் சென்னை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக யூடியூபர் டிடிஎஃப் வாசன் குறித்த செய்தி சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. டிடிஎஃப் வாசன் சூப்பர் பைக்குகளை பயன்படுத்தி பயணம் செய்து பல்வேறு வீடியோக்களை தனது யூடியூப் சேனல் மூலம் வெளியிட்டு வருகிறார். இவரை 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட பேர் இவரது யூடியூப் சேனலை பின்தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை காவல்துறையின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தை டாக் செய்து வாசன் தவறான முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் நபர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள சென்னை காவல்துறை இது நோட் செய்யப்பட்டுள்ளது என ரீட்வீட் செய்துள்ளனர். இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா, அவரது லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.